எனக்கு ஒரு அண்ணன் எப்பவும் இருக்கணும்.
நீங்க ஏமா கண்ணீர் சிந்துறீங்க? இது ஆனந்த கண்ணீர்ப்பா. ஒரே வயித்துல பிறந்த அண்ணன் தம்பி ஒத்துமையா இருக்கிறத பார்த்து ஆனந்தப்படுறத விட ஒரு தாய்க்கு இந்த உலகத்துல வேற என்ன சந்தோஷம் இருக்கு? ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணுமே. அண்ணன் தம்பிங்க ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சாலும் ஊர்ல இருக்கிற வயல விட மாட்டானுங்க. ஆனா அதுக்கு நம்ம தீங்க ரெண்டு பேரும் விதிவிலக்கு. அந்த வகையில நம்ம குடும்பம் ரொம்ப கொடுத்து வச்சதுமா. அம்மா அப்பா எங்கம்மா போயிருக்காங்க? இருட்டத்துக்கு வந்து நான் எஸ்டேட்டுக்கு போகணுமே. என்னம்மா பேசாம இருக்கீங்க? வெளியே போயிருக்காங்களா? ஆமாப்பா. எங்கம்மா போயிருக்காங்க? அதான் அன்னைக்கு வந்தாங்களே, இது இன்ஸ்பெக்டர், அவரை தேடி. இன்ஸ்பெக்டரா? தொல்லையா போச்சு, தூங்க முடியலப்பா. முதல்ல பெல்ல வெளியில வச்சு பட்டன உள்ள வைக்கணும். நீங்களா? சின்ன தம்பி நினைச்சேன். சின்ன தம்பி வீட்டுல இல்லையே? பெரிய தம்பியோட எஸ்டேட்டுக்கு போயிருக்க, காலையில தான் வரும். அப்பாடா, யார் இது? ஓ நீங்களா? என்ன இது, பாதி ராத்திரியே வந்துட்டீங்க? விடிய காலையில தான் வரது வழக்கம். அவ யாரு? சீட்டாட்டத்துல உங்க கூட்டாளியா? எங்க வள்ளியப்பா அவசரப்பட்டு பேசிட்டு அவர் என்ன காப்பாத்தினவராச்சு. சீட்டாட்டத்துல எக்கச்சக்கமா ஜெயிச்சுட்டு கூட அண்ண பசங்க என்ன க்ளோஸ் பண்ணிடலாம்னு பிளான் போட்டானுங்க. சும்மா பாத்ரூம் போற மாதிரி வெளியே நெறி வந்துட்டேன். நல்ல வேலை இவர் கார் வந்துச்சு, அதுல என்ன ஏத்திக்கிட்டு வந்தாரு. அந்த பசங்க அப்பவும் விடல, காரை கொண்டாந்து குறுக்க வச்சு மடக்கினானுங்க. சாமர்த்தியமான டிரைவர் ரிவேஷ்லயே வந்து என்னை காப்பாத்திட்டாரு அவரு. ஐயா, உங்க பத்தி நான் தவறா நினைச்சிட்டு என்னை மதிச்சிடுங்க. என் மஞ்சள் குங்குமத்தை காப்பாத்துனீங்க, இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். உயிரை காப்பாத்தினா கணக்கா பாக்குறது? அப்பா அப்பா எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கப்பா. இல்லைங்க, தேவைக்கு அதிகமா கிடைக்கணுங்கிற பேராசி எனக்கு எப்பவும் கிடையாது. எனக்கு நீங்க கொடுக்க வேண்டியது 15 ரூபாய் தான், அது மட்டும் கொடுத்தா போதும். பரவாயில்லைங்க, நீங்க செய்திருக்கிற உதவிக்கு இது என்ன, இன்னும் என்ன வேணும்னாலும் கொடுக்கலாம், எடுத்து. மன்னிச்சிடுங்கம்மா, நான் தரித்திரத்துல சுகத்தை அனுபவிக்கிறேன். இந்த விஷயத்தை எனக்கு பேராசைகளை உண்டாக்காதீங்க. உங்களுக்கு ஒரு கார் பத்திட்டு வந்ததா? உங்களுக்கு எப்படி தெரியும்? வழியில பெட்ரோல் பஸ் சொன்னாங்க. இங்க பத்திரமா சந்தையிலு பாத்துட்டு போக தான் வந்தோம். ஏண்டா பலகார பசங்களா? தங்கமான எங்க ஐயாவை கூட்டிட்டு போய் சீட்டாட்டத்தை வேற கத்து கொடுத்து கொல்லா பாத்தீங்க. மூஞ்ச பாரு, சீட்டு கட்டல இருக்க மூஞ்சி மாதிரி. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க, போலீஸ் சொல்லிடும், போங்க வெளியே. ஓடுங்க. யாரு நல்லவங்களை எல்லாம் போய் விரட்டுற? அவங்க என் நன்மைக்காக பாடுபடுறவங்க. ஏண்டே ஏண்டா சீட்டாட்டம் ஆடுறவங்க சின்னவங்க நினைச்சுக்கியா? போடா, ஏன் நிக்கிறீங்க? போங்க வெளியே.
நல்லவங்களெல்லாம் விரட்டி விடுறியா நீ? டிரைவரையா, இந்த 15 ரூபாயாவது வச்சுக்கணும். உன் பேர் என்ன? பொன்னுசாமி. பொன்னுசாமி, ஆஹா. உனக்கு ஒன்று சொல்றேன், உனக்கு எப்பாவது ஒரு உதவி தேவைன்னா நேரா என்ன வந்து பாரு, இது உன் வீடு மாதிரி நினைச்சுக்கணும், அவ்வளவுதான். ஆமாங்க, உங்களுக்கு எந்த சமயத்திலயும் எந்த உதவியும் செய்ய நாங்க கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றிம்மா, வர வர ஐயா. சரி, இவன் டிரைவர் இல்ல, மனுஷன் எப்படி வாழணும்ன்றத கத்து கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறான். சாமியோட பொண்ணு சீதாங்கிறது நான்தான். உங்க அப்பா கார்ல அடிபட்டு சர்க்கார் ஆஸ்பத்திரியில. உங்க நம்பித்தான் இந்த உலகத்தில் என் பொண்ணை விட்டுட்டு போற இப்படிக்கு அப்பா. டிரைவர் பொண்ணுசாமி, இன்ஸ்பெக்டர் சார், என் பொண்ணு, என் பொண்ணு இன்னும் வரலையா? கான்ஸ்டபிள் அனுப்பிச்சிருக்கேன், நின்னு வந்துடுவாங்க. சீதா, அணையப்போ, இந்த விளக்கு ஆண்டவன் ஊத்தின எண்ணெய், அவ்வளவு. அப்படி சொல்லாதீங்கப்பா, அப்படி சொல்லாதீங்க. உங்களை விட்ட இந்த உலகத்துல எனக்கு யாருமே கிடையாது.
என்னால் இருக்கவே முடியாது அப்பா, இருக்க முடியாது. கவலைப்படாதம்மா, டாக்டர் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கு, அவர் சொல்ற இடத்துக்கு அந்த லெட்டரை கொண்டு போய் கொடு. அங்க இருக்கிற அம்மா ரொம்ப உனக்கு வாழ்வு கொடுப்பாங்க. வேலாயுதம் பிள்ளை வீடு எங்க இருக்கு? யாரம்மா? நான் டிரைவர் பொண்ணு நட பொண்ணு. ஓஹோ, டிரைவர் பொண்ணுசாமி பொண்ணா? இப்படி விஷயமா? இந்த லெட்டரை அவர்கிட்ட கொடுக்கணும். வாங்கம்மா, உள்ள வாங்க. ஆமா, என்ன நடத்த வேண்டிய இடம் இதே. உங்க அப்பா என் உயிரையே காப்பாத்தினாரம்மா, அதுக்கு பதிலா உன்னை காப்பாத்த வேண்டியது என் கடமை. ரொம்ப நன்றிங்க. ஆமா, அப்பா சரிமா இருக்காரம்மா? இருக்காங்களா? இல்ல, கோயிலுக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்கம்மா. அதுக்குள்ள அந்த ரூம்ல தான் நீ வந்தது எங்க போயிருக்கோம்? அதுதான் தெரியல, அது முன்னால வந்துட்டே இருந்தது, நாம பின்னால ஓடி துரத்தி வந்துகிட்டே இருந்தோம். ஆமா, திடீர்னு மின்னல் மாதிரி மறைஞ்சிடுது. எங்க போயிடும்? எங்க போனாலும் விடவே மாட்டான். அந்த தெரு பக்கம் பாப்போம், வாங்க. சரி, வைக்கல ஏத்திட்டு வரான் ஊருக்குள்ள. நீங்க என்னமோ அதிசயமா 100 இயர்ஸ். எங்க போன புஸ்தகம் வாங்கிட்டு வரலாம்? போனப்பா, புஸ்தகம் புஸ்தகத்துக்கு போறோம்.
எனக்கு எவ்வளவு வேலை புஷம் வாங்க போறேன். அப்பா அப்பா ஏன் புஷம் வாங்கப்பா போடா அப்புறம் எடுத்து வா போடா போதை கடவுள் பண்ற சாஸ்திரப்படி நடங்கடா. இந்த ஊரு பூரா தேடியாச்சு அவளை காணோமே. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அந்த பொண்ணு வேலாயுதம் உள்ள வீட்டுக்கு தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். இருக்காது. அப்படி போயிருந்தாலும் அவ அங்க இருக்க முடியாது. ஏன்? ஏன்னா சீதா டிரைவர் புன்னசாமியோட பொண்ணுங்கிறதுக்கு அத்தாட்சி இந்த லெட்டர் ஒண்ணுதான். இது இல்லைன்னா அவதான் அவனுடைய பொண்ணுங்கிறத அந்த வேலாயுதம் உள்ள எப்படி நம்புவான்? அதுவும் சரிதான். என்ன வேலாயுதம் உள்ள வந்துட்டா? சரி நீ இங்கே இரு. என்ன ஆதாரம் இருந்தது? ஆனா இப்ப இல்ல. என்ன அது? எங்க அப்பா தன் கடைசி நேரத்துல ஒரு லெட்டர் கொடுத்தார். அதை எடுத்துக்கிட்டுதான் உங்களை பார்க்க வந்தேன். ஆனா வழியில ஒருத்தவங்க பேரை சொல்லி என்னமா கதை அழைக்கிற நீ? ஆமா என்ன பிராடு வேலை பாதை இது? இருங்க, பூரா விவரத்தையும் சொல்றதுக்குள்ள எங்க நீ பூரா விவகாரத்தை கேட்க சொல்ற? பாம்பு விவகாரத்தை கேட்க விடாம உலகம் எவ்வளவு பிராடு வேலை நடக்குது? இந்த மாதிரி பொண்ணுங்களை அனுப்பிச்சு எதையாவது கேட்க சொல்றது இதே வேலையா போச்சு. ஐயா, உங்க வீட்டு வாசப்படியை விட்டு இறங்கிட்ட எனக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா அது ஆயிரம் ஆண்கள் இருக்கலாம், ஆனா ஒரு பெண் மட்டும் இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாது. நம்ம கார்ல இந்த லெட்டர் இருந்ததுப்பா. இதுல உங்க அட்ரஸ் இருக்கு. அதோ அதுதான் என் கடிதம். ஏமா சத்தம் போடுற, சும்மா இருறேன்.
லெட்டர் எங்கடா கிடைச்சது உனக்கு? கார்ல ஒரு புத்தகத்தை வச்சிருந்தேன் சொன்னேன்ல, அதை எடுக்க போனேன். பின் சீட்ல இது இருந்தது. என்னன்னு பாட்டி வர்ற உயர்ந்த வேலாயுதம் பிள்ளை அவர்களுக்கு டிரைவர் பொன்னுச்சாமி வணக்கம். ஐயா, இந்த உலகத்தில் எனக்கென்று சொந்தமாக இருந்தது இரண்டு. ஒன்று என் பழைய கார், மற்றொன்று என் பாச மகள். கார் முறிஞ்சி விட்டது, அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் காரை போல் என் மகள் சீரும் முறிஞ்சிவிடக் கூடாது என்பதற்காகவே அவளை உங்களிடம் அனுப்புகிறேன். பிரதீபன் கேட்ட அல்ல, பிச்சை கேட்க சொல்லித்தான் அனுப்புகிறேன். அவர்களின் அன்பு என் மகளுக்கு ஆறுதல் கொடுக்கும், உங்கள் ஆதரவு அவளுக்கு வாழ்வளிக்கும் என்ற நம்பிக்கையோடு சந்தோஷமாக சாகிறேன். உங்களை நம்பித்தான் என் பெண்ணை விட்டுவிட்டு போகிறேன். இப்படிக்கு டிரைவர் பொன்னிச்சான். சீதா அழாதேம்மா, அழாதே. உங்ககிட்ட அன்பு காட்ட நாங்கெல்லாம் இருக்கும்போது இனிமே நீ அழணுங்கிற அவசியமே இல்லைம்மா. அழாதம்மா, அழாத. இப்போ உன் மேல எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. நான் எப்பவும் கொஞ்சம் ரைட்டு ஃபார்வர்டில் பேசுகிறவன். இதெல்லாம் என்னம்மா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பொன்னுசாமிங்கிற டிரைவர் உங்க அப்பாவை ஆபத்துல இருந்து காப்பாத்தினாருன்னு அன்னைக்கு சொன்னேன் இல்ல? ஆமா. அவர் இறந்துட்டாரு. அவர் பொண்ணுதான் இது. அப்பா, ஒருத்தர் செய்த உதவிக்கு தகுந்த கைமாறு செய்ய வேண்டியது நம்முடைய கடமைப்பா. எனக்கு தெரியும், இன்னும் ரேஸ் விடுறாங்கன்னு சொன்னீங்க. போய் தேய்ச்சி இருக்கிற கப்பெல்லாம் வாரிக்கிட்டு வா. அப்பா தெரியுமாப்பா? எனக்கு தெரியாதாப்பா, நீ போப்பா. சீதா சொன்ன கேளப்பா. உனக்கு இஷ்டமானது கேளுமா, கொடுக்க சொல்றேன். ஒரு அநாத பொண்ணுக்கு இந்த உலகத்துல வேற என்னம்மா வேணும்? வாழ்வுதான் வேணும். அதுக்குதான்மா எவ்வளவு பணம் வேணும்னு கேளு, கொடுக்குறேன். பணத்தை கொண்டு வாழ்வு வாங்க முடியுங்களா? என்னம்மா இது நீ பேசுறது புதுசா இருக்குது. பணம் வந்துச்சுன்னா வசதி செஞ்சுக்கிறதுக்கு புத்தி தன்னால வருது. எனக்கு வேண்டியது நீங்க தான் செய்யணும். என்னங்க கொஞ்சம் இப்படி வாங்க. அந்த பொண்ண நம்ம வீட்லயே வச்சிருந்து யாராவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் செய்து கொடுத்துருவோமே. அந்த ஒருவேளை தாண்டி பாக்கி அதையும் செய்ய சொல்றிய. எனக்கு கொஞ்சமாவும் இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் வாட்ட சாட்டமா வீட்டுல சுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்துல இந்த பொண்ணுங்க இருக்கலாமா? நெருப்புக்கு பக்கத்துல பஞ்சு இருக்கலாமான்றேன். நம்ம பிள்ளைங்களை பத்தி நாமே எதுக்கு தவறா நினைக்கணும்? ஆழ இல்லைன்னு ஆத்துல காலை விடக்கூடாது. இடி சூடாது, நெருப்புல கையை வைக்கவும் கூடாது. அது ஆபத்துல முடியும். ஆபத்துல இருந்து அந்த மனுஷன் உங்களை காப்பாத்திருக்காரு. அவர் விட்டுட்டு போன பொண்ணை காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை. என் தாலி பாக்கியத்தை காப்பாத்தின ஒரு புண்ணியமானோட பொண்ணுக்கு அதே தாலி பாக்கியத்தை உண்டாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. இத பாருங்க, நீங்க கொடுத்த பணத்தை வேண்டான்னு சொல்லிட்டு பொன்னுசாமி போனப்போ மனுஷன் எப்படி இருக்கணும்னு கத்து கொடுத்துட்டு போறான்னு சொன்னீங்களே, அதை நீங்க நிரூபிச்சு காட்ட வேண்டாமா? இப்போ என்ன என்னடி செய்ய சொல்றேன்? அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்றியா? ஆமாங்க. சரி, ஆனா ஒரு நிபந்தனை, அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு போறதுக்கு இருக்க கூடாது. அவுட் ஹவுஸ்ல தனியா இருக்க சொல்லு, சௌகரியமா இருக்கு. சரிங்க செல்லப்பா, நீ போய் நம்ம அவுட் ஹவுஸ் சுத்தப்படுத்து. சரிம்மா. சீதா, உனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது எங்க கடமை. அதுவரையில நீ எங்க கூடவே இருக்கலாம். ரொம்ப நன்றி அம்மா. சீதா, எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் கோபக்காரர், ஆனா குணமுள்ளவர். அவர் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதேம்மா. இல்லம்மா, பெரியவங்க சொல்றதெல்லாம் நம்முடைய நன்மைக்காகத்தான நினைக்கிறவனா? ஆமா போல. இந்த இடம் உனக்கு சௌகரியமா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் உனக்கு வேண்டிய வசதி எல்லாம் செய்து தரேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கலாம். நல்லதம்மா, உங்க விருப்பப்படியே செய்யறேன். அம்மா, உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குதா? இல்லம்மா, இப்போதைக்கு நீதான் எனக்கு பொண்ணு. எனக்கு இருக்கிறது ரெண்டு பிள்ளைங்க. பெரியவன் சோமு எங்களுக்கு சொந்தமான எஸ்டேட்டை கவனிச்சுக்கிட்டு அங்கேயே இருப்பான். என்னைக்காவது வருவான். அவங்க அப்பாவுக்கு பிறகு அவன்தான் இந்த குடும்பத்துக்கு தலைவன். சின்னவன் வாசு, உன் லெட்டர் கொண்டு வந்தா பாரு. அவன்தான் கொஞ்சம் துடுக்கானவன், எப்பவும் விளையாடிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு கூட ஏதோ ரேக்லா ரேஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அங்க போயிருப்பான்.
ஆடி ஓடி
எல்லா வசதியும் வீட்டுல செய்து கொடுத்துருக்காங்களே, இங்க வர்ற? ஐயோ, நான் குளிக்க வரல, கோயிலுக்கு வந்துகிட்டு இருந்தேன். இந்த கதி சரி, இனிமே தனியா வராது. சீதா, சீதா, என்ன இது மயக்கம்? ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும், கண்ணை இழுத்து வளைச்சு என்னே பாரு புரியும். இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும், கண்ணை இழுத்து வளைச்சு என்னே பாரு புரியும். நிலவை போலே பல வழங்குது, பழங்குது கிருகிருங்குது, குழு குழுங்குது கிளு கிழுங்குது. ஏதோ ஏதோ ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். செவத்த பொண்ணு கிரிக்கு வந்தது, சேத்த பூசி குளிக்க வந்தது. செவத்த பொண்ணு கிரிக்கு வந்தது, சேத்த பூசி குளிக்க வந்தது. குளிக்கும் போது பழக்கம் வந்தது, பழக்கம் வந்ததும் மயக்கம் வந்தது. கிரிக்கு வந்தது, குளிக்க வந்தது, பழக்கம் வந்ததும் மயக்கம் வந்தது. இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும், கண்ணை இழுத்து வளைச்சு என்னே பாரு புரியும். ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். ஏதோ
கண்ணும் கண்ணும் கலந்து விட்டது, காதல் கதவு திறந்து விட்டது, கண்ணும் கண்ணும் கலந்து விட்டது, காதல் கதவு திறந்து விட்டது, ஒன்னும் ஒன்னும் இரண்டு என்றது, ஒன்றுபட்டது வென்று விட்டது, ஒன்னும் ஒன்னும் இரண்டு என்பது ஒன்றுபட்டது வென்று விட்டது. இந்த இந்த இங்கே பாரு தெரியும், கண்ணை இழுத்து வணக்கி என்னே பாரு புரியும். ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். என்ன அது எவரெல்லாம் சபர் பார்த்து வச்சிருக்கு, நீ எரும குளிக்கிற குளத்துல குளிச்சுட்டு வர்ற போல இருக்குது. குடிச்சானா? குடிக்க வந்தா நான் விடுவேனா? அப்படியே குதிச்சு அப்படியே தாவி நீந்தி அதான் நீந்துவியா? நீங்க ஆமா என் பேர சொன்னியா? ஏன் சொன்ன? சொன்னா ஓடி இருப்பான். அப்புறம் அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் வந்தா என்ன சுத்த ஷைல்டா இருக்கிறீங்க, குடிச்சுக்கிறோம். ஐயோ கோல்டு கோல்டு. சரி சரி போய் கதை தவா போட்டு முதல்ல தலையாத்து தலையாத்து தலையாத்து. இந்த அளவுக்கு கோயில் குளத்துக்கு போனா கைய புடிச்சு எடுக்கலாமா? உன் கைய புடிச்சு எடுத்தாங்க. என் கைய இல்லைங்க, ஒரு பொண்ணு. பொண்ணு எங்க எல்லாம் கழிவுகள் எங்க எடுத்தான்? எல்லாம் நம்ம சீதா தான் கோயிலுக்கு போயிருக்கு. வழியில குளம் இருந்திருக்குது. என்ன அங்கேருந்து தண்ணியில குதிச்சு கிழிச்சு நின்று அப்புறம் தப்பிச்சு போச்சு. தண்ணியில குதிச்சு மேலே ஏறி எனக்கு பழைய ஞாபகம் உங்ககிட்ட பேசாம. அதான் கொடைக்கானல் ஏரியில நீங்க படம் ஓட்டி தொப்புன்னு விழுந்தீங்க, நான் காப்பாத்தல. அதுல இருந்தானே என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டீங்க? பழைய ஸ்டோரி எல்லாம் அப்பவே அவகிட்ட சொன்ன கேட்கல. என்னங்க அவசியமே இல்லன்னு வெளியூர் தப்ப நடந்துருச்சு, மஞ்சள் கைத்த கழுத்துல சுத்தணுமா, ஏதோ பச்சை காயங்களை கொஞ்சம் கையில கொடுத்துட்டு போயிட்டு சொல்லணும். அதே மாதிரி செய்யறது செய்யறோம், கொஞ்சம் நல்ல விதமா செய்வோம். எந்த விதமா செய்ய சொல்ற? புளி மௌத்துக்காரில் பூ அலங்காரம் பண்ணி பொண்ணை உட்கார வச்சுட்டு என்ன கேஸ்லேட்டர் தள்ள தூக்கி வச்சுட்டு நான் என்ன ஊர் சொல்றேன்? இல்லைங்க, அவ ரொம்ப அழகா இருக்கான். அவளுக்கு வரப்போற புருஷனும் அழகா இருந்தா தான் அவ கண் தெரியும். அடடே வண்டி விழுந்துட்டுதா, இருங்க நானும் உதவி செய்யறேன். நீங்க நல்லா இருக்கணும். வண்டி விழுந்து போச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? வர. கட்டான கட்டழகு கண்ணா, உன்னை காணாத ஒரு பெண்ணா. கட்டான கட்டழகு கண்ணா, காணாத பெண் ஒரு பெண்ணா. பட்டாடை கட்டி வந்த மைனா, உன்னை பார்க்காத கண்ணும் ஒரு கண்ணா. பட்டாடை கட்டி வந்த மைனா, நடமாடும் மயில் போலவே. நடைபோடு நடைபோடு மனம் என்ற தேரில் நடமாடும் மயில் போலவே. உன்கிடையோடு இடையோடு கொடி போல உள்ளம் விளையாட வந்த நிலவே. Me
ஆடை கட்டி வந்த மைனா பாலென்ற பருவமே பழமென்ற உருவமே சேலென்ற கண்களே வா நீ வா பாலென்ற பருவமே பழமென்ற உருவமே சேலென்ற கண்களே வா திருநூல் என்ற இடையிலே கால் பின்னும் நடையிலே நோய் தந்த பெண்மையேவா காதல் நோய் தந்த பெண்மையேவா கட்டி வந்த மைனா உன்னை பார்க்காத கண்ணும் ஒரு கண்ணா கட்டான கட்டழகு கண்ணா உன்னை காணாத பெண்ணும் ஒரு பெண்ணா கட்டான கட்டழகு கண்ணா இதெல்லவோ பொண்ணு என்ன தயால குணம் பார்த்தா படிச்ச பொண்ணு போலவும் தெரியுது தம்பி இன்னும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல போல இருக்கு அதுக்கு கொடுத்து வச்சிருக்கோ தம்பி 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 அப்ப அந்த பொண்ணு உங்க கூட வரலையா எந்த பொண்ணு உங்க தாத்தாவா வாங்க தாத்தா வாங்க என்ன தம்பி விவசாய டிப்போவுக்கு போயிட்டு வந்து இங்க கூட இல்ல அப்படியே நின்னுட்டு இருக்கீங்களே ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க இல்ல தாத்தா நான் எப்போதும் போலதான் இருக்கேன் இன்னைக்கு அப்படி இல்லைங்க அந்த பொண்ணு உங்க கூட வரலையான்னு கேட்டீங்களே யார் அந்த பொண்ணு என்ன விஷயம் சும்மா சொல்லுங்க தம்பி தாத்தா வர வழியில நான் ஒரு பெண்ணை சந்திச்சேன் அந்த பெண்ணு என் கண்ணிலேயே இருக்கு எனக்கு வரப்போற மனைவி அந்த பெண்ணு மாதிரி தான் இருக்கணும் அந்த அழகியே எனக்கு மனைவியா கிடைச்சா என்னை விட அதிர்ஷ்டசாரி வேற யாருமே இருக்க முடியாது தாத்தா இது என்ன பிரமாதம் நானே உங்க அப்பா கிட்ட சொல்லி தாத்தா தாத்தா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தாத்தா அந்த பொண்ணு யாரு எங்க இருக்குதுங்கிற விவரத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்பாவுக்கு சொல்லலாம் தாத்தா ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி நான் கல்யாணம் செஞ்சுக்கிறதா இருந்தா அந்த பெண்ணை தான் திருமணம் செஞ்சுக்கிறேன் மிஸ்டர் சோமு வணக்கம் வணக்கம் ஓகே என்னங்க விஷயம் நான் அடுத்த மாதம் பூரா தொகையை கொடுத்துட்டு சரக்கு எடுத்துக்கிறதா இருக்கேன் இல்லைங்க அடுத்த மாசம் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இப்ப 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க பாக்கியை நீங்க சரக்கு எடுக்கிறப்ப கொடுக்கலாம் ஏன்னா நாளைக்கு யாராவது அட்வான்ஸ் கொடுத்தா நான் வாங்க முடியாயிடும் அதனால சரி இப்ப உங்களுக்கு 10,000 ரூபாய் தானே தேவை ஆமாங்க தேங்க்ஸ் எண்ணிப்பார் பரவாயில்லைங்க அப்போ நான் வரட்டுங்களா வணக்கம் வணக்கம் தம்பி இந்த பணத்தை வச்சு காட்டி தோட்டத்தை விருத்தி பண்ணுங்க இதுவரையில வந்த பணத்தை எல்லாம் அப்பா கிட்ட கொடுத்துட்டீங்க இந்த தடவை கொடுக்காதீங்க தம்பி ஆமா தாத்தா எஸ்டேட் வளர்ச்சிக்காக இந்த பணத்தை பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீங்களும் அதே சமயத்துல சொல்லிட்டீங்க வாங்கப்பா வாங்க இவ்வளவு வயசானாலும் அந்த வளர்த்த பாசம் உன்னோட இருக்கணும்னு வந்துட்டான் அந்த ஆடு ஆனா குளிர் தேசம் கொஞ்சம் கவனிக்காம விட்டுறாரு உடம்புதான் பாவம் ஓம்டி பயில்வான் மாதிரி இருக்கு ஒரு கனமான கம்பளியா வாங்கி கொடுத்து ஏப்பா நின்றுட்டு இருக்கீங்க உட்காருங்கப்பா உட்காரத்துக்கும் படுக்கிறதுக்கும் எனக்கு எங்கடா நேரம் இருக்கு அவனுக்கு என்னப்பா அவசரம் சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேன் அது சரி ஒரு பிக் பங்காளா சீப்பா ஏலத்துல வருது ஏலத்துக்கு ஏன்ப்பா வீட்டு எடுக்கணும் நமக்கு தான் கடல் மாதிரி வீடு இருக்குது
நாம குடியிருக்கிறதுக்காக வீடு எடுக்கிறேப்பா. நான் ஒரு பொண்ணு அநாத பொண்ணை வளர்க்கறேன்ல. அநாதையா யாருப்பா அது? அதான் அந்த அந்த டிரைவர் பொண்ணு. அது அந்த கதை உனக்கு தெரியாது விடு. அது மேல அந்த வீட்டை எழுதிட்டு அதுக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணிட்டா அப்பா. ஐயோப்பா என்ன கஷ்டமோ. அவன் வீடு ஏலத்துக்கு வருது. ஏப்பா வாழ போற பொண்ணுக்கு புதுசா ஒரு வீட்டை கட்டி கொடுத்தா என்னப்பா? ஏண்டா கஷ்டப்படுறவன் கூட ஏலத்துக்கு வருதுன்னா வாங்கறதுக்கு என்ன தவிர நல்லவன் எவன்டா இருக்கிறான்? அதனால எனக்கு இப்ப வாழ்த்தடு மணி 25,000 ரூபாய் வேணும். என்னப்பா அது? அன்னைக்கு தான் வீட்டுக்கு கொண்டு வந்து 25,000 ரூபாய் கொடுத்தா மறுபடியும் பணம் பணம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. கொடுத்த நான் எடுத்து சாப்பிட்டேன்னா உங்களுக்கு எல்லாம் என்னென்ன நன்மை செய்யணுமோ அவளும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதான் கையில வச்சிருக்கே போடுற. என்னப்பா அது? சரக்கு விக்கிறதுக்காக அட்வான்ஸ் பணம் வாங்கிருக்கேன். நீங்க இதை போய் கேட்டுட்டு இருக்கீங்க. இதை குடுறா அட்வான்ஸ் நான் எடுத்து போய் கொடுக்குறேன். இல்லப்பா அது எஸ்டேட் வளர்ச்சிக்காக வச்சிருக்கேன்ப்பா. ஏண்டா எதது எப்ப வளரணும்னு எனக்கு தெரியாதா? குடுறா பிரிவுன. அப்பா என்ன மன்னிச்சுங்க. தம்பி பெரிய ஐயா உண்மையா வீட்டை யாரும் எடுக்க இந்த பணத்தை வாங்கிட்டு போறாரு. அதுதான் தாத்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்படி அடிக்கடி வந்து பணம் வாங்கிட்டு போறாரு. எதுக்கு வாங்கிட்டு போறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க நம்ம கையெல்லாம் காணோம்? இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தாங்க, நீங்க வரல போயிட்டாங்க. ஆமா இன்னைக்கு ஏன் இவ்வளவு லேட்டு? வீட்டுல ஒரு பொண்ணு விஷயம் அந்த தகராறல முடிச்சுட்டு இஸ்டேட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள டிலே போச்சு. ஒண்ணு விஷயமா? உங்களுக்கு எதுங்க பொண்ணு? எனக்கு எது பொண்ணு? நம்ம டிரைவர் பொண்ணு சாமி ஒரு நாள் வந்து என் உயிரை காப்பாத்தினானே. அவன் செத்து போட்டான் இல்ல அவன் பொண்ணை இப்ப நாம தானே காப்பாத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். இல்லைன்னா எவனோ காலிப்பய காவாலிப்பய அந்த பொண்ணு கிட்ட போய் டிஸ்டர்பிங் பண்ணி இருக்கிறான். அவன் யாருங்க? என்கிட்ட காட்டுங்க. அவனை அடிச்சு கட்டி தலைக்கா தொங்க விட்டுடுறேன். நீ தலைகீழ தொங்க விடும் போது நான் கீழே வைக்க போற போட்டு கொளுத்திட மாட்டேன். ஆமா நாளைக்காவது உண்டா? நாளைக்கு என்ன தினம்? தினம் உண்டு. அப்பதானு என் பணம் திரும்பி வர்ற வரைக்கும் நான் சீட்டையும் விடமாட்டேன் உங்களையும் விடமாட்டேன். வரவா போயிட்டு வாங்க. ரங்கா நீ சந்தேகப்பட்டது சரியா போச்சு. சீதா நமக்கு கிடைக்கணும்னா முதல்ல அந்த வாசுவோட முதுகெலும்பு முதல்ல உடைக்கணும். அத பத்தி கவலைப்படாத. நாளைக்கு நம்ம ஊர்ல சடுகுடு போட்டி நடக்க போகுது இல்ல? அதுக்குன்னே ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒவ்வொரு வீரனை தேர்ந்தெடுத்துட்டு வந்திருக்கிற. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாரு. சபாஷ் வெற்றி நமக்கு தான். Oh!
விளையாட்டு ஏற்பாடு
கூடி சீக்கிரத்துல நம்ம வீட்டுல எட்டி மேல சத்தம் கேட்க போகுது. அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? நீங்க நினைச்ச நிச்சயமா முடியும். உங்க வாத்தியில எத்தனை பொண்களை மயக்கி அடிமையாக்கி வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி இந்த பொண்ணையும். ரங்கா, அடிப்பணிய வச்ச தீர்வே. என்னது ரங்கா? இது சீதா கொண்டு வந்த பையன் மாதிரி தெரியுது. அவ போனதுக்கு அப்புறம் அந்த பைய யாருக்கு வேணும்? எடுத்து குப்பத்தட்டுல போடு.
என்ன கலக்கு கலக்கிட்ட? ஆமா, எங்க அப்பாவை பத்தி பேசினா எனக்கு கோவம் வராதா? உங்க அப்பாவை பத்தி பேசினா மட்டும் தான் கோவம் வருமா? அதுதானே. ஆமா சீதா, உண்மை சொல்லு.
இது உங்க அப்பா தானே? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்க அப்பாவே தான். அம்மா, இந்த போட்டோ அந்த பொண்ணு கையில எப்படி கிடைச்சது? எப்படி கிடைச்சது? என்ன கேட்டா? ஆ, ஞாபகம் வருது. அன்னைக்கு நான் குளிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தனை அடிச்சு வெறுக்கினீங்களே. ரங்க. அவன் வீட்ல என் பேக மறந்துட்டு வந்துட்டேன். அதுக்குள்ள எங்க அப்பாவோட போட்டோ இருந்தது. அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம். சரி, நான் அதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கிறேன். வரட்டுமா? சீதா, நான் வர்றதுக்கு முன்னால அவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்னு நீ பாட்டுக்கு போயிட்ட. என்ன செஞ்சிடுவீங்க? உயிரை விட்டுருவேன். விளையாட்டுல உண்மையத்தான் சொல்றேன். வரட்டுமா? என் பேரை சொல்லி கொள்ள அடிக்க வந்த ஒரு மோசக்காரிக்கு நான் இரக்கம் காட்டுறதா? நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீ ஒரு துரும்ப கூட எடுத்துட்டு போக முடியாது. என் பேர் தான் சீதா. நான் தான் இங்க வாழ வேண்டிய, நீ போயிடு இங்க இருந்து. நான் தான் சீதான்னு என்கிட்டயே சொல்றியே, இப்படிப்பட்ட தைரியம் ஒரு பெண்ணுக்கு இருக்கலாமா? இத பாருமா, உன்னை என் சகோதரி மாதிரி நினைச்சு சொல்றேன். நீ யாருன்னு இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுமா? இன்னும் என்ன பேசிட்டு இருக்கேன்? என்னம்மா இது? அம்மா, என்ன நடந்துச்சு சொல்லம்மா. நான் சொல்றேன் அம்மா, அவ என்னை வீட்டை விட்டு போக சொன்னா நான் போக முடியாதுன்னு சொன்னேன். உங்களை பார்த்ததும் தானா ஓடி வந்து விழுந்துட்டு பாசாங்க பண்றாமா? நிலைச்சு நிக்காது. நீ வாமா. மனமும் குணமும் மாறாது, மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது. ஆஹா, ஓஹோ ஓஹோ. துறவியின் வாழ்வில் துயரம் வந்தாலும், துறவியின் வாழ்வில் துயரம் வந்தாலும், தூய தங்கம் தீயில் வந்தாலும், மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது. ஆஹா, ஓஹோ ஓஹோ. புலியை வீட்டில் வச்சாலும், கறியும் சோறும் கலந்து வச்சாலும், குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிக்க வச்சாலும், காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும், கறியும் சோறும் கலந்து வச்சாலும், குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிக்க வச்சாலும், மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது. ஆஹா, ஓஹோ ஓஹோ. வரவறியாமல் செலவழிச்சாலும் நிலைக்காது, மனசறியாமல் காதலிச்சாலும் பழி காலமில்லாமல் காது, காத்துல விளக்க ஏத்தி வச்சாலும் எரியாது, திட்டும் வாயை பூட்டி வச்சாலும், திருடும் கையை கட்டி வச்சாலும், தேடும் காதை திருகி வச்சாலும், ஆடும் கண்களை அடக்கி வச்சாலும்,
பூட்டி வச்சாலும் திருடும் கையை கட்டி வச்சாலும் தேடும் காதை திருகி வச்சாலும் ஆடும் கண்களை அடக்கி வச்சாலும் மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது பெரிய இடத்து புள்ள இப்படி ரோட்ல ஆடிச்சும் பாடிச்சும் போறது நல்லாதான் இருக்கு. ஏன் நல்லா இல்லையா? என்னமோ வெங்கா யாரு அது? பிரிச்சுட்டு வந்திருக்கிற பெரிய பிள்ளை உட்காருங்க சார். லண்டன் எனக்கு ரொம்ப பழக்கம். ஒவ்வொரு சாமானியம் மேடு லண்டன் தான் குச்சி வருது. அத படிச்சு அந்த ஊரை பார்த்த மாதிரி நினைச்சுக்கிறது. What's your name, please? What's your name? எவனாவது இந்த நாட்டுல குழந்தைங்க இருக்கானான்னு கேப்பானா அந்த மேல அட்டு மரியாதையை பாத்தியா? ஒரு பிக்சன் சோமம் சின்னவன் ஒருத்த சின்னவன் மேலதான் எனக்கு தெரியும் அவன் என்ன மாதிரி. What are you doing, sir? பட்டா பட்டா What are you doing, sir? எடுப்பு முடிக்கிறியா? காமா காமா டோன்ட் டாக். இங்கிலாந்து ஆட்டம் இதுதானா? அதான் விட்டுருவேன் நான். பத்தாயிரம் ரூபான்னா அதுவும் தர விட்டுருவேன். செக் பணம் இல்லை அது வீட்டுல கொண்டாந்து தர்றேன். என்ன பிரமாதம் இது வந்து திருப்பு சீட்டை சீட்டை திருப்பு திருப்பு காமா காமா துறைய விலை விடாம பார்த்துருங்க வர்ற. அது ஃப்ராட்செக். ஆமா தர அந்த செக்கை கையில கொடுங்க. உடனே வேலை பிள்ளைகிட்ட கொண்டு போய் காட்டி மிரட்டி வேற செக்கோ அல்லது கேஷோ வாங்கிட்டு வர்றேன். வேற அந்த செக்காரங்களுக்கு இந்த வருஷம் நடக்க வேண்டியிருக்கு. ஆட்டோ நான் மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய சீதாங்கிற ஒரு கேர்ள் இங்கிருந்து தப்பிச்சுக்கிட்டு போய் அந்த வேளாண் பிள்ளை வீட்டுல இருக்கிறான். அவளை அங்கிருந்து அவுட் பண்றதுக்காக ராணிங்கிற ஒரு டூப்ளிகேட் கேர்ளையும் சீதா ஃபாதர் பக்கத்துல அந்த பொண்ணு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை எடுத்து செட்டப் பண்ணி அமைச்சிருக்கிறேன். எப்படி செட்டப் பண்ணு? ராணி செட்டப் பண்ணு சொல்றிய? அப்போ அந்த வேளாண் பிள்ளை இதுக்கு முன்னால சீதா பாத்த இல்லையா? அவங்க அப்பாவை தான் தெரியுமே தவிர்த்து அந்த பொண்ணை பத்தி அவருக்கு ஒண்ணும் தெரியாது. இத பாத்தீங்களா? இது வந்து சீதாவுடைய ஃபாதர் போட்டோ. இது என்னுடைய லவ்வர் ராணுடைய போட்டோ. இந்த ரெண்டு போட்டோயும் ஒன்னா சேர்த்து
டூப்ளிகேட் நெகட்டிவ் எடுத்து பிரிண்ட் போட்டேன். எப்படி தர? யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட் ஃபெலோ. தேங்க் யூ தர. அடிச்சு போட்டு என் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வந்துருச்சு. இது ஒரிஜினல் மீசன், அது டூப்ளிகேட் மீசன். அப்படியா? யாருன்னு உடைச்சு புரிஞ்சுக்காம ஏதோ ஏதோ டோட்டல்ல தப்பு கணக்கு போட்டு சொல்லி இருப்பேன், அதெல்லாம் மன்னிச்சுக்கணும். அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் யாருன்னு இப்போது தெரிஞ்சுட்டீங்க, அதுவே போதும். இனிமே உனக்கு நான் என்னென்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், இனிமே நீ பயப்படாதமா. போயிட்டு வாமா.
இனிமேலாவது அது சீட்டை இனிமே சத்தியமா நான் தொடவே மாட்டேன்டா. அந்த ராஜா மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன், ராணி முகத்திலையும் முழிக்க மாட்டேன், ஆசை கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டேன். சுகர சொல்றேன், எல்லா குழப்பமும் தீர்ந்து போச்சு. இனிமே நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்ன? எங்க அப்பா கிட்ட நம்ம விஷயத்தை சொல்லி அதுக்கு இயற்கையா வரக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிச்சு சம்மதிக்க வைக்கணும். சம்மதிச்சிட்டாருன்னு வச்சுங்க, கேலண்டர் புரட்டி நாளை கண்டுபிடிப்பாங்க. காசு கிடைக்கும், ஜவுளி கிடைக்கும் போவாங்க. அப்புறம் நாளைக்கு முகூர்த்த நாள் வச்சுக்க, இன்னைக்கு நாள் வச்சுக்க, இன்னைக்கு ராத்திரியே வீடு புறாவும் கேஸ் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் இட்லி சுடுவாங்க, அப்புறம் பலகாரம் செய்வாங்க, அப்புறம் காய்கறி நறுக்குவாங்க, அப்புறம் மணவரை ஜோடிப்பாங்க, அப்புறம் ஒருத்தர் கூட தூங்காம விடிய விடிய முடிச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் குறிப்பா நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா தூங்கவே மாட்டோம். அப்படி எப்படின்னு ஒரு வழியா பொழுது விடியும்பா. அப்புறம் திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம், ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம், ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம். திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம், ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம், ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம். புடமை கட்டி குனிந்திருப்பாளாம், ஒரு கூடை நிறையும் பூவை தலையில் சுமந்திருப்பாளாம். ஊரை நாட்டு புடமை கட்டி குனிந்திருப்பாளாம், ஒரு கூடை நிறையும் பூவை தலையில் சுமந்திருப்பாளாம். சேர நாட்டு யானை தந்தம் போலிருப்பாளாம், சேர நாட்டு யானை தந்தம் போலிருப்பாளாம். நல்ல சீரகச்சம்பா அரிசி போல சிரித்திருப்பாளாம், சிரித்திருப்பாளாம். திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம், ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம், ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம். பட்டாடை கட்டி பார்க்காத கண்ணு ஒருவை போல செவந்திருப்பாளாம், நைஸ் சிலுக்கு துணியை போல காத்தில் அசைந்திருப்பாளாம். செம்பருத்தி பூவை போல செவந்திருப்பாளாம், நைஸ் சிலுக்கு துணியை போல காத்தில் அசைந்திருப்பாளாம். செப்புச்சிலை போல உருண்டு திரண்டிருப்பாளாம், செப்புச்சிலை போல உருண்டு திரண்டிருப்பாளாம். நல்ல சேலஞ்சில்லா மாம்பழம் போல் கனிந்திருப்பாளாம். திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம், ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம், ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம். ஊர்வலத்தில் வந்த யார் கூரடி அம்மா, அவள் உடன் இருந்த மாப்பிள்ளைதான் யாரடி அம்மா. ஊர்வலத்தில் வந்தவள் யார் கூரடி அம்மா, அவள் உடன் இருந்த மாப்பிள்ளைதான் யாரடி அம்மா. மாலை சூடும் மணமகளும் நீதாண்டி அம்மா, மாலை சூடும் மணமகளும் நீதாண்டி அம்மா. இந்த மணமகனை கண் திறந்து பாரடி அம்மா, பாரடி அம்மா. திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம், ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம், ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம். உன்னை பார்க்கதான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. கும்பிடு சும்மா கும்பிடுமா, வெக்கப்படாத கும்பிடு. சரிங்க
பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. ஆமாங்க, இந்த மாசத்திலேயே முகூர்த்தத்தை வச்சிருவோம். சரிங்க, அப்ப நாங்க வரட்டுங்களா? ஐயோ சரி தம்பி, அப்ப நாங்க வரேங்க. சரி ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. நீ வேற யாராவது மாப்பிள்ளைய பாத்துருக்க சொல்லு. இருந்தா சொல்லப்பா, இதை விட நல்ல இடமா இருந்தா அங்கேயே கொடுப்போம். அம்மா, நான் சொல்ல போற செய்தியை கேட்டு உங்களுக்கு அதிர்ச்சி உண்டாகணும். ஆனா அந்த அதிர்ச்சி கொஞ்ச நேரத்துல ஆசீர்வாதமா மாறணுங்கிறதா என் விருப்பம். என்ன சொல்றான்னு புரியல, என்னடா விவரமா சொல்ற? காதல் என்ற பேரால அவனை டச் பண்ணிருக்கா சொல்ற, அவனை என்ன செய்யணும் பாரு. வேணா நான் தான்ப்பா. ஆமா, சீதாவை நான் தான் கல்யாணம் செய்துக்க போறேன். பாத்தியா, வீட்டுக்குள்ளே ராங் சைடுல அடிக்கிறான் கோல். ஃபுட்பால் சாம்பியன்ல இதை என்கிட்ட சொல்றது கொடுக்கு வெக்கம் இல்ல? அப்பா, விருப்பத்தை சொல்றதுக்கு வெக்கம் என்ன? எதுடா விருப்பம்? உன் இஷ்டத்துக்கான அந்த பொண்ணை வச்சிருக்கேன், என் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்றதுக்கு அந்த பொண்ணை வச்சிருக்கிறேன். டிரைவர் பொண்ணுசாமி கிட்ட கொடுத்த வார்த்தை குப்பை தொட்டில போடுறதாடா? என் கடமை என்ன ஆவுறது? என்னடி நிக்கிற? உன் சைடுல ரெண்டு வார்த்தை பேச. மனசார விரும்புறேன். அடி பாவி சொன்னடி, என் மாம உத்தமே. அப்படிலாம் நம்ம பசங்களை தப்பா நினைக்காதீங்க. அவனையும் போய் கன்சல்டிங் பண்ணிட்டு தானே வந்திருக்கிறாள். கடைசியா சொல்றேன், கல்யாணம் செய்துட்டா சீதாவை தான் செய்துக்குவேன், இல்ல நான் வாழ்நாள் முழுவதும் இப்படியே இருப்பேன். அப்ப கிட்ட போட்டி போடுறியா? உன்னால கெட்டு போனவன் ரொம்ப பேர். மாமன் பேசுனட? கட்டிக்கிட்டா அவ்வளவுதான் கட்டிக்குவானா? இல்லன்னா கவுண்டல் திருத்தும் சரி வச்ச போயிடுவானா? ஏன், அந்த பொண்ணுக்கு என்ன அழகு இருக்கு, குணம் இருக்கு. ஓஹோ, மதர் சன் எல்லாம் கனெக்ஷன் தான் போல இருக்கு, செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்க. இல்லைங்க, எனக்கு கூட இன்னைக்குதான் தெரியும். எப்படி இருந்தாலும் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் செய்து வைக்கத்தானே போறோம். அதை அவன் இஷ்டப்படியே செய்து வைக்கிறது இல்ல, நமக்கு என்ன நஷ்டம் வந்துட போகுது? நஷ்டம் இல்லடி, நஷ்டம் இல்ல, மானம் பறக்கும் மேல பொண்ணு பார்க்க வந்தாடி மாப்பிள்ள. என்ன கேட்பான்? நாளைக்கு பஜார்ல நடுத்தருவில சென்டர்ல போகும்போது என்ன சட்டையை பிடிச்சிக்கிறேன், புதுசாரி போயில உன் பொண்ணை எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னியடா, உன் மவனுக்கே கட்டிக்கிட்டியாடா அப்படின்னு காலி துப்புனா எங்க ஆவு? என் பேச கொஞ்சம் கேளுங்களேன். யாரும் பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. என் மூல கொலை போயிருக்கு, கொஞ்சம் மறந்துக்கோ மறந்துக்கோ. ஒரு பொண்ணு அவுட் ஹவுஸ்ல தனியா வச்சா இப்படிதான் வரும்? இந்த அறிவாளிக்கு இது தெரியாம போச்சு. பவுடர் எடுத்து மூஞ்சல் கொட்டிக்கிறது, நவராத்திரி பொம்மை மாதிரி ஆம்பளைக்க பசங்க இருக்க இடத்துல குறுக்க மறுக்க டரு புரு நடந்தா எவன் தான் கிடமாட்டா? ஏன்பா, என்கிட்டயாவது முந்தைய ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாது? எப்படிமா சொல்றது? சந்தர்ப்பம் வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைச்சேன். நல்லா இருக்கு நீ சொல்றது. அந்த பொண்ணை இங்க தங்க வைக்கிறதுக்கு உங்க அப்பா கிட்ட அனுமதி வாங்குறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. இப்ப உன் விஷயம் வேற. மன்னிச்சிருங்கம்மா, சீதா என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் செய்து கொள்றதா இல்ல. இது என்ன தர்ம சங்கடம்? என்ன செய்யறதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா, நீங்க தான் இதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யணும். இனி நான் என்னப்பா செய்யறது? எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, உங்க அப்பா ஒரே புடிவாதமா இருக்காரு. பொண்ணுச்சி, இப்பவே உங்க அண்ணன் கிட்ட போய் விஷயத்தை எல்லாம் சொல்லி அவனை கையோடு கூட்டிட்டு வா, அவனும் சேர்ந்து சொல்லட்டும். ஒருத்தருக்கு பல பேரா சொல்றதுல பலன் கிடைக்கும்ல. இத போய் நான் அண்ணன் கிட்ட எப்படிமா சொல்றது? எப்படியாவது சொல்லித்தான் ஆகணும். பொறுப்படுப்பா, ஒண்ணு யோசிக்காத. சரி
அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. சந்தர்ப்பம் சூழ்நிலை என்னை குற்றவாளியாக்கிடுச்சு. குற்றவாளி என்ன குற்றவாளி ஆக்கிடுச்சு? நான் கேட்கிறேன், உனக்கு ஆண்டவன் அழகு கொடுத்தது என் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குறதுதா? உங்க குடும்பத்துல உண்டான குழப்பத்துக்கு என் அழகுதான் காரணம். அதை அழிச்சுக்க கூட உடனே தியாகம் பண்ண போறியா? மூஞ்செல்லாம் பிச்சுக்கு போறியா? தப்பா நான் சொல்றேன், உன் அப்ப உனக்கு வாழ்வுதான் கொடுக்க சொன்னான், என் மகனை கொடுக்க சொல்லலை. தப்பா கடைசியா சொல்றேன், நல்லவனோ கெட்டவனோ மன்மதனோ மடையணும், நான் சொல்றேன் கட்டிக்கணும். இல்லன்னா நான் என்ன செய்வேன்னு சொல்ல முடியாது, சொன்னா செஞ்சிடுவேன். அதுக்காக தான் யோசிக்கிறேன். ஜாக்கிரதை. அம்மா என்ன பாய்து எழுது? உங்க முகத்தை பார்க்க வேண்டாலும் முடியல, என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. அப்படி என்னம்மா குற்றம் செய்து? சீதா வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்மா. என் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் ஏற்படும்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. யாருதான் நினைக்கிறேன், நீ என் மருமகளாகக்கூடிய சந்தர்ப்பம் வரும்னு நான் கூட தான் நினைக்கிறேன். என் மருமகளை ஏத்துக்க உங்களுக்கு இஷ்டம் தானா? இல்லைன்னா இந்த கை உன் கண்ணீரை தொடச்சிருக்குமா? அம்மா சீதா நீ எதுக்கும் கவலைப்படாம, சின்னவன் பெரியவனை கூட்டிட்டு வர்றதுக்கு எஸ்டேட்டுக்கு போயிருக்கான், நாளைக்கு அவன் வந்து அவங்க அப்பா கிட்ட சொன்னா எல்லாம் சரியா போயிடும். நீ சாப்பிட்டு நிம்மதியா தூங்கம்மா, நான் வரேன். அவருடைய அண்ணனோட பேசிட்டு இருப்பேன். விடிஞ்சது நாமே போய் இதை பத்தி பேசலாமே. சிச்சே, இதை பத்தி நாம இப்படி பேசுறது? ஆமா சீதா, ரொம்ப நல்ல பொண்ணு. தம்பி, மேற்கொண்டு நீ எதுவும் சொல்லுங்கிற அவசியம் இல்லை, எல்லாம் எனக்கு விளங்கி போயிடுச்சு. உன் விருப்பத்திலையும் தவறில்ல, அது தவறுன்னு அப்பா நினைக்கிறதுலையும் தவறில்ல. என் வாழ்க்கையில முதல் முறையா ஒரு உள்ளத்தை திரும்புறேன். முதல் முறை என்ன தம்பி, கடைசி முறை கூட அதுதான் சொல்லு. என் வாழ்க்கைக்கு ஒரு துணைவி தேவைங்கிற எண்ணத்தை எனக்கு உண்டாக்கினது சீதாதான். ஆனா அப்பா அதை எதிர்க்கிறாரு. நேச்சுரல், இளைஞருடைய விருப்பத்துக்கு எதிராக இருக்கிறதான் பெரியவங்க வழக்கம். உங்க தீர்ப்பு? நான் கேட்க போற கேள்விக்கு நீ கொடுக்க போற ஒரே பதில் தான் இருக்கு. பாஸ், நீயா அந்த பொண்ணை விரும்புறியா? இல்லண்ணா, அந்த பெண்ணோட சமத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த முடிவு போனேன். இது என் வாழ்க்கை பிரச்சனை, இதுல நான் தோல்வி அடைஞ்சிட்டா அதை தாங்கக்கூடிய சக்தி உனக்கு மட்டுமல்ல வேற யாருக்குமே கிடையாதுன்னு எனக்கு தெரியும். தம்பி, இளையவன் விருப்பத்தை பூர்த்தி செய்யறதா மூத்த கிடமை. நாளைக்கு நானே நேரில் அப்பாவை சந்திச்சு பேசும். பேர் இருக்கிறாங்க, பாகத்தை பிரிக்க சொல்லுவாங்க, பகையை வளர்ப்பாங்க. நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு நிலைமை உண்டாகிறதுக்கு நீங்க இடம் கொடுக்கலாமாப்பா? நல்லா யோசிச்சு பாருங்கப்பா. பெரிய தம்பி சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. நீங்க அந்த பொண்ணை வேறொருத்தருக்கு கட்டி கொடுக்க போறதாவே இருக்கட்டும், முகூர்த்த சமயத்தில் அந்த பொண்ணு காணாம போயிடுத்துன்னா அப்ப உங்க கௌரவம் என்ன ஆகும்? ஒரு நேரத்துல பொண்ணு காணாம கூட போகுமா? கண்டிப்பா, என்ன சந்தேகம்? அப்புறம் பெரிய தம்பி சொன்ன மாதிரி ரிஜிஸ்டர் கோர்ட்ல தான் பார்க்கணும். இந்த மாதிரி எத்தனை கதைகளை கேட்டிருக்கு. ஏப்ப, அந்த பெண்ணுடைய குணம் அழகெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? அதுலாம் குறவுன்னு நான் சொல்லுறேன். தம்பிக்கே அந்த பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சிருங்களேன். அப்பா யோசிக்காதீங்கப்பா, நம்ம பரம்பரையில கலப்பு கல்யாணம் செய்த முதல் பெருமை உங்களுக்கு கிடைக்கும். அதோட எனக்கு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு தெரியல. என்ன பத்தி என்னப்பா கவலை? கவலை என்னடா, ரெண்டு வரையும் பேத்தவன் கவலைப்படாம இருப்பானா? நான் ஒரே முகூர்த்தத்துல ரெண்டு கல்யாணத்தையும் செஞ்சிடலாம், செலவு சுத்தமாகணும்னு பார்த்தேன். வள்ளியம்மா, காரை எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம சொந்த கார் ஒண்ணுங்க இருந்தா பாரு, ரெண்டு பேருக்கு முடிச்சுடுவோம். நான் முந்தையே யோசிச்சு பார்த்தேன்,
நம்ம குடும்பத்துக்கு ஏத்தாப்புல யாரும் இருக்கதா தெரியலீங்க. எனக்கு ஒண்ணும் தெரியல. நீ போய் நீ ஒண்ணு பேசாதற. தம்பி கல்யாணம் நடக்கட்டும், என் கழுத்து வாணு சொல்ல வர்றா. ஆமாப்பா ஆமா. இருங்க, அவ என்னமோ சொல்ல வாய் எடுத்தா அதுக்குள்ள நீங்க தடுத்துட்டீங்களே. ஏன்டா ஏதாவது இருந்தா கக்கண்டா. அப்பா வந்து அந்த பொண்ணு. அம்மா அந்த பெண்ணு யாருன்னு தெரியலமா. அட்ரஸே இல்லையா? ஆசை மட்டும் இருக்கா போல இருக்கு. எங்க சினிமா அப்பா எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்கப்பா. முதல்ல அந்த பெண்ணு யாருங்கிற விவரம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என் முடிவு நான் உங்களுக்கு சொல்றேன்ப்பா. பின்னால நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு தான் அவன் இப்போ லேட்டா சொல்லி வைக்கிறான். உனக்கு ரெண்டு மருமக வர போறாடி. ஒண்ணு அட்ரஸ் இல்லாதது, ஒண்ணு ஆனாதே. அந்த ராஜப்பண்ணு ரெங்கணும் இந்த காட்டுல எல்லாம் ஒழிச்சுக்கிட்டு போதாக தகவல் வந்திருக்கு. அவங்க அவசியம் இங்க தான் இருக்கணும். தேடி பாத்துருவோம் சார். ரைட் கமா. இந்த பக்கம் தான ஓடி வந்தாங்க. ஆனாமே சார் நீங்க இந்த பக்கம் போங்க. நான் இந்த பக்கம் போறேன். கமா. போலீஸ் நம்ம தொடச்சுக்கிட்டே படுது. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போனோம் ஆபத்து. நீங்க இந்த பக்கம் நான் பிரிஞ்சு போங்க. நான் அப்படி வர்றேன். தேடி வர பக்கத்துல இல்ல, அங்க வந்து ஒன்னா சந்திப்போம். சீதா சீதா சீதான்னு அழுகாதானே. போலீஸ் தொடச்சிட்டு வருது, இந்த நேரத்தை போய் சீதாங்கிறாரு. அந்த பக்கம் மட்டும் ஓடணும். Yeah!
இந்த பக்கம்தான் போயிருக்கணும். ஆமாடா இப்படித்தான் போயிருப்பான். வாசு, நீங்க எப்படிக்கு வந்தீங்க? நான் வர்ற வழியில இந்த ரங்கனை பார்த்தேன், தொடர்ந்து வந்தேன். வாசு, நம்ம ஆட்களை இவன் ரொம்ப தூரம் மாத்திட்டான். அன்னைக்கு நான் வழியில சந்திச்சு என் மனச பறி கொடுத்தேன்னு சொன்ன மாதிரி தாத்தா, அந்த பொண்ணுதான் தாத்தா இது. அப்படியா? சுத்தமா இருக்கு, உனக்கு பொருத்தமான பொண்ணுதான். மயக்கமா இருக்கு. ஏன் தம்பி? நான் சொல்றேன். ஆமா தம்பி, உங்களை சந்திக்கதான் வந்துச்சு. அப்ப நீ வீட்டுக்கு போய் அப்பாவும் அம்மாவும் கையோட குடிச்சுவாங்க. என்ன விஷயம்? நான் சொல்றேன் தாத்தா. சரி. தம்பி, எப்பண்ணா வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஆமா, நீ என்ன என்னமோ மாதிரி இருக்க. ஒண்ணும் இல்ல, நம்ம பேசிட்டு இருந்தோம்ல. ஆமா, ரங்கன் ராஜபண்டன் ரவுடிகளை பத்தி. ஆமா, அந்த ரங்கனை சந்தி அவனை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு. வெரி குட். நான் கூட வர வழியில ராஜப்பனை சந்திச்சு போலீஸ்ல கொடுத்துட்டேன். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. போன சமாச்சாரம் என்ன தம்பி? சக்சஸ். நீ அந்த பொண்ணை கட்டிக்க, அப்பா சமதிச்சிட்டார். அப்படியா? ஆமா. ஆனா என்னண்ணா, மூத்தம் இருக்கிறப்போ இடையவனுக்கு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு அப்பா கேக்குறாரு. அப்பா சொல்ற நியாயம் தானண்ணா. நீங்களும் ஒரு பொண்ண பாருங்க, நம்ம ரெண்டு பேர் கல்யாணத்தையும் ஒரே நாள்ல முடிச்சிடலாம். என் ஆசையா தான் தம்பி. நான் கூட ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன் தம்பி. ஆமா, யாருண்ணா அந்த பொண்ணு? அவளை பத்தி எனக்கு எந்த விவரமும் தெரியாது. ஒரு நாள் தற்செயல அவளை சந்திச்சேன், அப்பவே இதயத்தை நான் அவட்ட பறிவிட்டேன். தம்பி, எனக்கு மனைவியா இருக்கிறதுக்கான தகுதிகள் அத்தனையும் அவகிட்ட இருக்குது. அவளை தவிர உனக்கு வேற யாருமே அண்ணியா இருக்க முடியாது. அண்ணா, உங்க சந்தோஷத்தை பார்க்கும்போது என் உள்ளமே பூரிக்கு. அப்படியா? ஆமாண்ணா, நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் ஒரே நாள்ல நடக்குதுன்னா நம்ம வாழ்க்கையில அதை விட வேற என்னண்ணா? எனக்கு ஒரு சந்தேகம். என்னன்னா, அப்பா அம்மா சம்மதிப்பாங்களான்னு நினைக்கிறீங்களா? இல்ல தம்பி, அப்பா அம்மா சம்மதம் கூட எனக்கு கிடைச்சிருச்சு. இப்ப எனக்கு வேண்டியது அந்த பெண்ணுடைய சம்மதம். அப்படின்னா? நான் தான் அவளை விரும்புறேன். அவ என்ன விரும்புறாளா இல்லையாங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்களை நீங்களே நேர்ல சந்திச்சு விருப்பத்தை தெரிஞ்சு கூடாதா? தம்பி, தற்சமயம் அந்த பெண்ணுகிட்ட போய் நான் உன்னை விரும்புறேன்னு என்னால சொல்ல முடியாது, நீ என்ன விரும்புறியான்னு என்னால கேட்க முடியாது. அந்த பொண்ணை கட்டிக்கணும்னு எனக்கு கொள்ள கொள்ள ஆசை இருக்கு. அதை எப்படி சொல்றதுங்கிற கோழைத்தனமும் கூடவே இருக்குது. கவலைப்படாதீங்க, அவங்க மறுத்தாலும் எப்படியாவது மனசு மாத்தி உங்களே கல்யாணம் செய்துக்க நான் சம்மதிக்க வைக்கிறேன். இது உறுதி, இதை நம்புங்கண்ணா. ஆமா, இப்ப எங்க இருக்காங்க? இங்கதான் இருக்க. இங்கயா? ஆமா, என் அறையில தான் இருக்கிற. என்ன அது இவ்வளவு நாளை சொல்லாம இருந்தீங்க? அம்மா, இங்க எப்படி வந்தாங்க? வாங்க அண்ணிய போய் பாப்போம். வேணாம், வாங்க நானா. வாங்க. Thank you.
திறந்த அந்த உள்ளத்தை என்னால மீட்க முடியாது. மீட்கவும் நான் விரும்புறேன். எனக்கு ஒரு மனைவி வேணும்னா அது அவளை தான். என் வாழ்க்கைக்கு ஒரு தான் இருக்கணும். என் குடும்பத்துக்கும் ஒரு தலைவி வேணும்னா தகுதி அவளை தவிர வேற யாருக்கும் கிடையாது. யாருக்குமே கிடையாது. ஒரே வார்த்தையில சொல், அவ இல்லைன்னா எனக்கு உயிரே இல்லை. என்ன கல்யாணம் பண்ணிக்க அவ மட்டும் சம்மதிக்கணும்னா அந்த துன்பத்தை என்னால தாங்கவே முடியாது. அந்த வினாடியை நான் தூக்க போட்டுக்கிட்டு நான் தூக்க போட்டு உங்க உயிரையே நீங்க தியாகம் செய்ய வேண்டிய பயங்கரமான சூழ்நிலை உருவாகிறதுக்கு நான் எப்பவும் தரவே மாட்டேன். அண்ணா, எனக்குன்னு தனியா ஒரு சுகம் வேண்டாம். எனக்குன்னு ஒரு அண்ணன் எப்பவும் இருக்கணும். கவலைப்படாதீங்க. அவங்க மறுத்தாலும் எப்படியாவது மனசு மாத்தி உங்களே கல்யாணம் செய்துக்கு நான் சம்மதிக்க வைக்கிறேன். இது உறுதி. அண்ணா, அண்ணா, என்னத்துமே வழியற கண்ணீரை தொடங்கி வாழ போறத நினைச்சு சந்தோஷப்படுங்க. அமைதியாக இருந்த என் வாழ்க்கையில குறிச்சிட்டு என்ன ஆட்டி படைக்கிற அந்த விசித்திரமான விதியை நான் பெற முடியுமா? முடியும். என்ன தம்பி சொல்ற? அண்ணா, அந்த பெண் அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. உங்க இதயத்தை உங்ககிட்ட பிரதிபலிக்கணும். உங்க எண்ணங்களை எதிரொலிக்கணும். அதுக்கு கொஞ்ச நேரம் அவகாசம். கொஞ்ச நேரம் என்ன தம்பி? அவன் இதயத்துல குடியிருக்க அனுமதி கிடைக்க. இனிமே நடக்க வேண்டியது அத்தா, உங்க அண்ணன் கூட சம்மதிச்சிட்டாரா? அது அப்புறம் சொல்றேன். நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்றேன். பரீட்சையா? மேல வச்சிருக்கிறது பிறர் களங்கப்படுத்தி. அதுல என்ன சந்தேகம்? வேற யாருக்கு இது தெரிஞ்ச உண்மைதானே? இது உண்மைதான். சீதா, எனக்காக எந்த தியாகத்தையும் செய்வே கிடைக்காது. அதனால நீ என்ன மறந்துதான் ஆகணும். எத்தனையோ தடவை என்னை நான் மறந்ததும்
ஏன் இந்த உலகத்தையே மறந்ததுண்டு. ஆனா உங்க மறந்து ஒரு நிமிஷம் கூட இருந்ததில்லை அத்தோ. முயற்சிதா முடியாத காரியம் இந்த உலகத்துல ஒண்ணு இருக்கா? ஒருவேளை நீங்க முயற்சி செய்த என்ன மறக்கலாம். ஆனா நான் தவம் இருந்த கூட உங்களை மறந்து என்னால இருக்க முடியாது. மாத்திக்கோ. இதுக்கு காரணம் உங்க அண்ணா என்னை மறந்துட சொன்னாரா? இல்லை அவருக்கு என்ன பிடிக்கலையா? என்னை விட அவருக்கு தான் ஒண்ணு அதிகமா பிடிச்சிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா சீதா, உன் அழகுக்கு சொந்தக்காரன் ஆகணும்னு எங்க அண்ணா ஆசைப்படுறாரு. என்ன கொடுமை! நீங்க என்ன விரும்புறது உங்க அண்ணனுக்கு தெரியாதா? நான் ஒரு பெண்ணை விரும்புறது அவருக்கு தெரியும். கல்யாணம் செய்து கொள்ள அவர் அனுமதியும் கொடுத்துட்டார். அது நீதான் அவருக்கு தெரியாது சீதா. நீங்க ஏன் சொல்லல? எங்க அண்ணன் கிட்ட நான் வச்சிருக்கிற பக்தியும் மரியாதையும் என்ன ஊமையாக்குறது. இதை நான் நம்பவே மாட்டேன். உங்க அண்ணன் உங்களை ஏமாத்திட்டார். என் வாழ்க்கையை பாழாக்க திட்டம் போடுறார். ஐயோ சீதா, எங்க அண்ணனை பத்தி தெரியாம பேசுறேன். என்னை விட அவர் அதிகம் படிச்சவர். பார்க்க போனா என்னை விட அவர்தான் உனக்கு பொருத்தமும் பொறுப்பும் உள்ள கணவன். அண்ணனை புகழ்ந்து பேசுறதுல தம்பிக்கு என்ன வெக்கம்? சீதா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன். இந்த குடும்பமே அவரை நம்பித்தான் இருக்கு. அப்பாவுக்கு அப்புறம் எங்க குடும்ப தலைவன் அவர். சீதா, இப்படிப்பட்ட தங்கமான ஒரு அண்ணன் நீ இல்லைன்னா தற்கொலை செய்து கொள்வேன்னு சொல்றாரு. சீதா தற்கொலை செய்து கொள்வேன்னு சொல்றாரு. உங்க அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும் நினைக்கிறீங்களா? கிடைக்க வேண்டிய பொருளை இழக்க வேண்டிய நிலைமையில இருக்கோம் என்று பேசாத. நிதானமா கேளு. எங்க அண்ணன் எனக்காக எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கார். அதற்கு பதிலாக அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை. சீதா, எனக்காக எதையாவது நீ தியாகம் செய்யறது உண்மையாயிருந்தா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சீதா, என்ன மறந்துட்டு என் அண்ணனை கல்யாணம் செய்துக்க? சீதா, கல்யாணம் செய்துக்க. நல்லா இருக்கு. உங்க அண்ணனுடைய விருப்பத்துக்காக என்னுடைய விருப்பத்தையும் என் வாழ்க்கையின் லட்சியத்தை விட்டுட சொல்றீங்களே, இது நியாயமா? உங்க அண்ணனுக்காக உங்களை மறக்கிறது விட உங்களுக்காக நான் சாகிறதையே விரும்புறேன். ஐயோ, என்ன இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே? நம்ம ரெண்டு பேருடைய நன்மைக்காகவும் சொல்றேன் சீதா. யாருக்கும் தெரியாம நீ வளர்த்த காதல் யாருக்கும் தெரியாம அழிச்சிட்டு என் கண்ணனை கல்யாணம் செய்துகிட்டு அமைதியா குடும்பம் நடத்து. சீதா, என்னால உன் அமைதிக்கு எந்த விதத்திலையும் பங்கு வராம நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். என்ன நம்பு சீதா, என்ன நம்பு. எவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க. இப்பவே உன் கண்ணன் கிட்ட கேட்கிறேன். தம்பிக்கு மனைவியாக வேண்டியவளை தானே கல்யாணம் செய்திக்க விரும்புறது எப்படிப்பட்ட பண்புன்னு உங்க அண்ணன் கிட்ட கேட்க முடியாது. உங்க அண்ணன் கிட்ட நியாயத்தை கேட்கத்தான். நம்ம காதல் விஷயம் அண்ணனுக்கு தெரியவே கூடாது. ஐயோ, இது என்ன குடி ஆணை! என்னை கொல்லவா இந்த ஆணை? இல்ல சீதா, இல்ல. என் அண்ணன் உயிரை காப்பாத்த. நம்ம காதல் விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சா ஐயோ, தம்பிக்கு துரோகம் செய்துட்டோமே நினைச்சு உயிரே விட்டுருவார். சீதா, உயிரே விட்டுருவார். அப்படிப்பட்ட உத்தமர் அவர். உங்களுடைய தூய்மையான வாயால் அந்த துரோகியை உத்தமன்னு சொன்னார். சீதா, தம்பி காதலிச்சவளை தானே கல்யாணம் செய்திக்க நினைச்ச ஒரு வஞ்சகன் உங்களுக்கு அண்ணனா? சீதா, தாய்க்கு சமமா மதிக்க வேண்டியவள் தன் மனைவியாக விரும்புறாங்க சென்றார். சீதா, சத்தியமா சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன்.
நில்லு. நீ எங்க போற? நான் எங்கயாவது போறேன். அதை கேட்க நீங்க யார்? நான் யாருன்னு என் தம்பி வாசு மட்டும் ஒண்ணும் சொல்லல. நீ ஏன் அழுகுற? அப்படின்னா களங்கம் இல்லாத என் காதலி ஏத்துக்கு உனக்கு இஷ்டம் இல்லையா? உன் இதயத்துல குடியிருக்க எனக்கு நீ அனுமதி கொடுக்க மாட்டியா? நீங்க என்ன விரும்புறது பெரிய தவறு. ஒரு பெண்ணுக்கு ஆண்டுன அவசியம் தானே, அந்த துணைவன் நானா இருக்க கூடாத? அதுவும் உன் ஆபத்திலிருந்து காப்பாத்தின நான் உன் துணைவனா இருக்க கூடாதா? நல்லா யோசிச்சு பாரு. நீ கல்யாணம் ஆகாத பெண்ணு தானே, உன்னை நான் விரும்புறதுல என்ன தவறு இருக்கு? ஒரு பெண் கல்யாணம் ஆகாம இருக்கலாம், அவ மனசு தெரிஞ்சுக்காம நீங்க அவளை விரும்புறது நியாயமா? எனக்கும் தெரியாது யாரு காதல் வச்சிருக்கியா? உடம்புக்கு பாத்திரமான அதிர்ஷ்ட சார் யாரு சொல்லு சொல்லு. யாரையும் காதலிக்கல, நான் யாரையும் காதலிக்கவே இல்லை. எனக்கு தெரியும், நீ ஒரு பனித்துளி, பரிசுத்தமான அழகு கோயில். அதனாலதான் என் மனசை நான் உங்ககிட்ட பறிகொடுத்தேன். என் காதல் வெறும் வர்ணனையாலையும் பார்த்த ஜாரத்தாரையும் காட்டுன்னு நினைக்காது. நீ சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லு, எங்க அப்பா அம்மாட்ட சொல்லி, உன் பெற்றோரை கலந்து பேசி, இந்த ஊரறிய உலகமறியும் உன் கழுத்துல தாதி கட்டி உன்னை நான் மனைவி ஆக்கிக்கிறேன். உன்னோட குதூகரமா குடும்பம் நடத்துறேன். இது உறுதி சொல்லு சொல்லு. ஒண்ணுமே புரியலையே, நான் என்ன செய்வேன்? நீங்க நினைக்கிற அப்படி நடக்க நீ அப்படி சொல்லாது. எனக்கு கல்யாணம் நடக்கலன்னா என் தம்பி வாசுவுக்கும் கல்யாணம் நடக்க, மூத்தம் இருக்கும் போது இளையவனுக்கு கல்யாணம் செய்ய முடியாதுன்னு எங்க அப்பா சொல்லிட்டார். ஒரே சமயத்துல இந்த ஊரே அதிசயிக்க முடியாது, எனக்கும் என் தம்பிக்கு கல்யாணத்தை செஞ்சு பார்க்கணும்னு எங்க அம்மா அப்பா ஆசைப்படுறாங்க. அந்த ஆசையை நீ கெடுத்துடாது. என் தம்பியுடைய நல்வாழ்வுக்காக, அவனுடைய சந்தோஷத்துக்காக நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கத்தான் வேணும். செஞ்சுக்கத்தான். இதுக்கு மேல என்னால விளக்கமா சொல்லவே முடியாது. என்னாலேயே ஒண்ணு சொல்ல முடியாது. என்னை விட்டுட்டு நீ போதா? என்னை விட்டுட்டு நீ போதா? தம்பி கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பொண்ணு கைபிடிச்சா இருக்கிற அப்பா கிட்ட நீ பறிச்சு பேசலையே, இவதாப்பா அந்த பொண்ணு, இவதான் சீதா. உன் தம்பிக்கு மனைவியாக போறோம். என்னம்மா சொன்னீங்க? ஆமாப்பா, இந்த பொண்ணு சீதா. என்னம்மா சொன்னீங்க? அப்பா கிட்ட நான் பறிச்சு பேசுறது இந்த பொண்ணுக்காகத்தானா? என்னம்மா சொன்னீங்க? என் தம்பிக்கு மனைவியாக வேண்டிய பொண்ணு இந்த பொண்ணு தானா? இந்த பொண்ணு தானா? இந்த பொண்ணு தானா? ஐயோ என் தம்பி, நான் சொல்லு, நீயாவது சொல்லி இருக்க கூடாதா? நான் தான் உங்க தம்பியின் காதலி சீதான்னு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாதா? சொல்லி இருக்க கூடாதா? ஐயோ அம்மா, நான் என்னம்மா செய்வேன்? நான் சொல்லக்கூடாதுன்னு என் கிட்ட சத்தியம் செய்து வாங்கிட்டாரு. சத்தியம்? என்ன சத்தியம்? என்ன பாவி ஆக்கிறதுக்காக என் தம்பி கிட்ட சத்தியம் செஞ்சு கொடுத்தியா? என்ன துரோகி ஆக்கிறதுக்காக என் தம்பி கிட்ட சத்தியம் செஞ்சு கொடுத்தியா? ஐயோ ஐயோ, நான் மோசம் போயிட்டனே, நான் மோசம் போயிட்டனே. ஐயோ கடவுளே, இந்த வாழ்க்கை இப்படியா முடிக்கணும்? என்ன
என்ன யாருமே தடுக்காதீங்கப்பா, என்ன யாருமே தடுக்காதீங்கப்பா, என்ன யாரும் தடுக்காதீங்கப்பா. பெரியவன்ல ரொம்ப சின்னவன், அற்ப புத்திக்கார. ஐயோக்கி, அப்பா அண்ணனுக்காக தான் காதலியே தியாகம் செய்ய துணிஞ்சானே என் அருமை தம்பி வாசு, அவன் தான்ப்பா பெரியவன். உத்தம காரில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாப்பா என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். அந்த உத்தம காரில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாப்பா என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். தம்பி, தம்பி, தம்பி. செய்து கொடுத்த சத்தியத்தை மீறி நம்ம காதல் விஷயத்தை அண்ணங்கிட்ட சொல்லி அவர் சாக நிலை காலாக்கிட்டே. என்ன என் அண்ணன் ரத்தத்தை குடிச்சு வந்த பேய். அந்த பொண்ணு ஒண்ணும் சொல்லுது, உங்க அப்பா வந்து சொன்ன பிறகு உங்க அண்ணனுக்கு விஷயமே புரிஞ்சதுடா. ஆமாம்மா, தம்பிக்கு மனைவியாக வேண்டியவள் விரும்பின குத்தத்துக்கு அண்ணா எனக்கு தகுந்த தண்டனை கிடைச்சிருச்சுப்பா. இல்லை இல்லை, எனக்கு தான் தண்டனை கிடைக்கும். உங்களுடைய இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். சீதா, நீ இல்ல காரணம், எல்லாம் நான் தான். ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கும் கெட்டு போறதுக்கும் காரணம் குடும்ப தலைவன். நான் சரியா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. நீ காதலிச்ச பொண்ணுன்னு தெரியாம நான் கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அண்ணா, அண்ணா, இதுவே நான் இருக்கேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அண்ணா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அப்பா இருந்தும் நீங்க தானே குடும்ப தலைவனா இருந்தீங்க. அண்ணா, அண்ணா, நீங்க இல்லாம நான் என்னென்ன செய்வேன், நான் என்ன தான் செய்வேன். கவலைப்படாத, என்ன நடக்கணுமோ அதை நடத்தே தீர். தம்பி, அண்ணா, அம்மா சீதா. தம்பி, ரெண்டு பேர் ஒருவராக இருந்து சந்தோஷமா குடும்பம் நடத்தும்.